फ्रेंड्स वेलकम टू कट्टु सोर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதாங்க பாப்போம் ஸ்டூடண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்யலாம் பாப்போம் ஓகே फ्रेंड्स ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் pan எடுத்துக்கோங்க அதல நல்லா ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊத்திக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கறேங்க அப்புறம் இதுக்கு நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிரலாங்க ஃபர்ஸ்ட் மல்லி பொடி போட்டுக்கறேன் அப்புறம் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறேங்க இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ டக்கன் தண்ணி எடுத்து ஊத்திரலாங்க இல்லாட்டி மசாலா வந்து கருகி போயிடும் இப்போ நம்ம கறி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்பயுமே பிரியாணிக்கு காமனா புதினா அதிகமா சேருங்க கொத்தமல்லி கம்மியா சேருங்க ஏன்னா புதினா தான் ஃப்ளேவர் அதிகமா கொடுக்கும் இப்போ இது மசாலா நல்லா வெந்து தனியா எண்ணெய் பிஞ்சு வரட்டுங்க பாருங்க மசாலா நல்லா வெந்து பாருங்க தனியா பிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம காலி வச்சிருக்கிற காளான போடுறலாங்க ஓகே फ्रेंड्स ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம் காளானுக்கு பிரியாணிக்கு கொஞ்சம் தண்ணி அளவாவே விடுங்க ஏன்னா காளானே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் சோ இத நல்லா வதக்கிடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு உடையாம வதக்கணும் ஓகே फ्रेंड्स நான் இந்த உலக்குல 4 உலக்கு அரிசி பாஸ்மதி அரிசி நான் அளந்து வச்சிருக்கேன் இதுக்கு 4க்கு 7.5 உலக்கு தண்ணி தான் ஊத்த போறேன் ஏன்னா காளான் மீதி வந்து 1/2 உலக்கு காளான் நல்லா தண்ணி விடும் சோ நான் வந்து ஒரு 1/2 உலக்கு நான் கம்மியா தான் ஊத்துறேங்க நான் தண்ணி ஊத்திக்கிறேன் ஓகே फ्रेंड्स இப்ப நம்ம மூடி விட்டு ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம அரிசி போடுவோம் இப்போ கொதிச்சனே நம்ம அரிசி போட்டுறலாங்க இப்போ மூடி விட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிரலாங்க ஓகே फ्रेंड्स இப்போ தரந்து பார்த்தேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாம இதாயிச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நம்ம தம் போட்டுறலாம் என்னோட தம் போடுற மேட்டர் வந்து கர்க்கி டவுல வச்சு நான் மூடிடுவேங்க சுத்தி நல்லா நெய் ஊத்திட்டு ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி கர்க்கி ஒரு டவல் வச்சு போட்டுட்டு குக்கரை மூடி திருப்பி வச்சிருங்க இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் और 5 मिनट्स ஆயிடுச்சு இப்போ நான் ஒரே ஒரு செகண்ட் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சிரறேங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு 10 मिनट्स அப்படியே விட்டுட்டு நான் அதுக்கு அப்புறம் தரந்து காட்றேன் நீங்க பாருங்க நம்மளோட சூப்பரான நான்வெஜ் ஸ்டைல்ல மஷ்ரூம் பிரியாணி இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத ப்ளேட்டிங் பண்ணிடுவோம் ஓகே फ्रेंड्स நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி இப்ப ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு காண்டி செஞ்சு காட்றேன் உங்க फ्रेंड्स ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம கட்டு சோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபி நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் சைனிங் ஆஃப் லச்சு பை फ्रेंड्स